श्री गुरुभ्यो नमः। वेलकम टू एवरीबॉडी। இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு எல்லா அன்பர்களுக்கும் நடக்க போகுது. அது என்னன்னா, ரமண மகரிஷியை பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில பேருக்கும் உணர்த்துவதற்காக ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி 16 வயசிலேயே ஞானத்தை அடைஞ்சு திருவண்ணாமலையில வந்து பல குகைகள்ல, குருபாட்ச குகை, ஸ்கந்தாசிரமம், அப்படி மாந்தோப்பு அப்படின்ற பல இடங்கள்ல உட்கார்ந்துருந்தார். ஞான ரூபமாவே உட்கார்ந்துருந்தார். 16 வயசுல ஞானத்தை அடைஞ்சிட்டார். அடைந்து மௌனமாகவே இருக்கும் பொழுது பல அன்பர்கள் அவரை, அந்த ஊர் மக்கள் பல பேர் வந்து அவரை சுத்தி பார்க்குது, என்ன சுவாமி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து வேதங்கள் அவர் எதிர்க்க படிக்கிறதும், அவருக்கு ஒரு பெரிய ஞானின்னு அவங்களுக்கு தோணின மந்திரங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அவர் மௌனமாவே இருந்தாரு, காதுல மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஞான மூலமா அவருடைய சாஸ்திரங்கள், அவரு 16 வயசு வரைக்கும் எந்த புத்தகமும் படிக்கல, எந்த வேதமும் படிக்கல, பிரம்மம்னாலே என்னன்னு கூட தெரியலன்னு பிற்காலத்துல அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி பிரம்மம்னா கூட என்னன்னு தெரியாது அப்படின்ற லெவல்ல தான் நான், ஆனா எனக்கு ஞானம் வந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தவருக்கு அந்த ஞான மார்க்கமாவே அவருக்கு பல விஷயங்கள், ஆதிசங்கரனுடைய அத்வைத கோட்பாடுகள், பகவத்கீதையோட சாராம்சம், தாயுமானவருடைய பாடல்கள், இது பல பேர் வாயிலாகவும் கேள்வி மூலமாகவும் ஞான சொரூபமாகவே அவருடைய மனசுல வந்து விழ ஆரம்பிச்சத அவர் தன் இந்த முக்கியமா இந்த பகவத்கீதை, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதையை வந்து அவருடைய சாராம்சமா, அவருக்கு மிக பிடித்த சாராம்சமா ஒரு 42 செய்யுள தானே தமிழ்ல தன் கையால எழுதினார். தாய்மானார் பாடல்களையும் எழுதியிருக்க, அஷ்டாவக்ரர் கீதைகளையும் அவர் சுயமாவே அறிஞ்சிட்டு இருக்கார். இது எப்படி நடந்தது, ஒரு மாயமாவே இருக்கும். அந்த 42 செய்யுளும் அவர் தன் கைப்பட எழுதி தனக்கு பிடித்தது, தன் மனதுக்கு, எப்படி நம்ம ஒரு புஸ்தகத்துல வர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ ரமண மகரிஷி இன் இஸ் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு புஸ்தகமே ரமணாஷ்டிரம் எழுந்து வெளியிட்டு இருக்கு. அந்த புஸ்தகத்துல இருந்து இன்னைக்கு இந்த 12 வாரம் அன்பர்களுக்கு ஒரு தெளிவு. கிருஷ்ணர்னாலே எல்லாருக்கும், கிருஷ்ணோபதேசம்னாலே எல்லாருக்கும் தெரியும். கர்ம யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. பக்தி யோகம்னா என்ன, ஞான மார்க்கம்னா, ஞான யோகம்னா என்ன, 4 வித யோகத்தையும் அற்புதமா அலசி ஆராய்ந்தவர் கிருஷ்ணர் பகவான். அந்த பகவானுடைய, கிருஷ்ணருடைய வேதங்களை ரமண மகரிஷி தன்னுடைய கிளிம்ஸா, தன்னுடைய பார்வையில் ஞான விசாரத்தை பத்தி கிருஷ்ணர் என்ன எப்படி அணுகிருக்கான்றத தன்னுடைய பார்வையில சொல்லியிருக்காரு பாருங்க, மிக அற்புதம். இன்ஃபேக்ட் இந்த 4 யோகத்தையும் கடந்த ஒரு நிலைய கிருஷ்ணர் வலியுறுத்திருக்கான்றதையும் தன்னுடைய செய்யுள்கள் மூலமா அவர் விவரிப்பார். இதுல உங்களுக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னா, இந்த 12 நாட்கள்ல, இந்த 42 செயல் எவ்வளவு முடியும்னு தெரியல, இந்த 12 நாட்கள், அதாவது 12 நாட்கள் எப்படி பிரதி வாரம் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி 4 வாரம் நடக்கும். இன்னையில இருந்து ஆரம்பிச்சு 5ஆம் தேதி நவம்பர், அதாவது செவ்வாய் புதன் வியாழன், Tuesday, Wednesday and Thursday of this month and next month up to 5th November it is going to happen. இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா உங்களுக்கு நம்மளுடைய குருஜி அருணாச்சல ரமணன் ஸ்ரீ சுவாமி மைத்ரேயா உங்களுக்கு இத வழங்க போறார். ரமணருடைய கண்ணோட்டத்துல பகவத்கீதை என்ன அப்படின்றத
மிக அற்புதமா உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறார். கிருஷ்ணர் என்ன சொல்ல வந்தார் அது உண்மையான நான் ஞான விசாரத்தை என்ன காமிச்சிருக்காருன்றத இவர் மூலமா நீங்க இன்னும் தெளிவடையலாம். சோ இதுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரிக்டா 1 hour பிளான் பண்ணிருக்கோம். மேபி 1 hour 5-10 நிமிஷம் பின்ன ஆகலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்ன, 6:30 6-7 மணி வரைக்கும் வந்துட்டே இருக்கா, அதுதான் ப்ராப்ளம். 6:30 உள்ள எல்லாரும் இருந்தோம்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 7:30 முடிக்க முடியும். அது எப்பவுமே ஒரு குஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ 6:30 இருந்து 7:30 பிளான் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்துல பல விளக்கங்கள், அந்த ஜீவளோட விளக்கங்களை ஷேர் பண்ணிட்டு, அதே சமயம் அதுல அதற்கு உண்டான தியான பயிற்சியும் இதுல உங்களுக்கு காட்ட போறாரு நம்மளுடைய குருஜி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாது, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து சில சந்தேகங்கள் வரலாம், கேள்விகள் வரலாம், உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ அதை நீங்க தயவு பண்ணி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஆல்ரெடி அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, மெயில் ஐடி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வர கேள்விகளை தயவு பண்ணி ஒண்ணு இந்த சாட் பாக்ஸ் பிளஸ் வாட்ஸ்அப் பிளஸ் மெயில் ஐடி இதுல இந்த 3 மூலமா தயவு பண்ணி பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம், இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் 1-on-1 இன்டராக்டிவ் அகைன் ஒரு ஜூம் ப்ரோக்ராமா, அவங்களுக்கு இந்த கேள்வி பதில்களை மற்றவர்களும் பலனடைற மாதிரி கேள்வி பதில் இன்டராக்டிவ் செஷனாவே மாத்தலாம்னு தான் எங்களுடைய அபிப்பிராயம். ஏன்னா 1 மணி நேரத்துல இவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த சாராம்சத்தை கொடுத்துட்டு அதுக்குண்டான சந்தேகங்கள் பிரத்யேகமா உங்களோட சந்தேகம் உங்களுக்கு அது பல பேருக்கு நன்மை கொடுக்கும்ன்ற ஒரே நோக்கத்துல அந்த கேள்வி பதில் செஷனை உங்களை இன்வைட் பண்ணி மறுபடியும் அது ஒரு ப்ரோக்ராமா உங்களுடைய நடத்தப்படும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வாட்ஸ்அப்ல உங்க கேள்விகளை பதிவு செய்யலாம், மெயில் ஐடியில பதிவு செய்யலாம். அந்த ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீன் டைம் சாட் பாக்ஸ்லயும் உங்களுக்கு பதிவு செய்யலாம், நாங்க நோட் பண்ணி வச்சுப்போம் இன்னார் இந்த கேள்வியை கேட்டாருன்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுபடி கொடுத்துடுவோம். இப்போ இதுக்கு மேல நான் டைம் எடுத்துக்க விரும்பல. நம்ம குருஜியோடைய ஆசீர்வாதத்தோடையும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஜூம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, சந்தோஷமா இந்த வாய்ப்பை அனுபவிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். பகவான் கிருஷ்ணர், பகவான் ரமணர், அவர் 3வது யுகமான துவாபர யுகத்தினுடைய கதாநாயகன் பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. கலியுகத்தினுடைய பரமாத்மா, பரம்பொருள் பகவான் நமது ரமண மகரிஷி. பகவத்கீதை பூரா பார்த்தீங்கன்னா தன்னையே ஆன்ம பொருளாக குறித்து ஒவ்வொரு சீல்கள்லையும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் அந்த அதிகாரத்தோடு பேசியிருப்பார். என்மேல் நம்பிக்கையுடையவனாய், என்னை அடைக்கலம் அடைந்தவனாய், என்னிடம் சரண் புகுவாயாக, நான் உனக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்துகின்றேன் அப்படின்னு எல்லாம் நானு என்னை அப்படின்னே வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு ஒன்னுத்துலயும் தன்னை பரம்பொருளா நேரடியா சொல்லக்கூடிய அருகதையோட சொல்லி இருக்காரு பகவான் கிருஷ்ணர். பகவான் ரமணர் பார்த்தீங்கன்னா மொத்த விஞ்ஞானம் மனோ புத்தி அகந்த இந்த பிரபஞ்சமாக எப்படி ஆன்ம பொருளை மறைத்து நம்மை தனி உடலில் சிக்க வைத்து, தனி உணர்ச்சிகளில் சிக்க வைத்து, தனி எண்ண ஓட்டங்களில் கதாபாத்திரங்களில் முழுகி போராடுபவராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத அந்த 3 தான், அந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளை அப்படி பண்ணுது. உங்ககிட்ட சிம் கார்டு நல்லா இருக்கு,
போன் வாங்குறதே வந்து முக்கியமாக தொடர்பு கொள்வதற்கு, அனைத்து உலகத்தினுடனும் தொடர்பு கொள்வதற்கு தான் நீங்க போன் வாங்குறீங்க. சப்போஸ் நீங்க வாங்கியிருக்கிற மொபைல் அதுல ஏதேனும் மிஸ்டேக் இருந்து அது சரியா ஒர்க் பண்ணலன்னா சிம் கார்டே வந்து, சிம் கார்டு நல்லா இருக்கும், சிக்னல் நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா போன் போட்டா யாருக்கும் போக மாட்டேன். ஏன்னா போன்ல மிஸ்டேக். அத போல இங்கு நாம் தனித்த மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா. அதுல வந்து நம் நாம எழுந்து கொண்டிருக்கின்ற, நானாக எழுந்து கொண்டிருக்கின்ற அகந்தை அது சதா இடம் கொண்டிருக்கும். புத்தி இரட்டை உணர்ச்சிகளால, அதுக்கப்புறம் அதுவே எண்ணங்கள், அதுவே நம்மளுடைய உடம்பு, அதுவே உலகம். இப்படி மூன்றுமாக விழிப்பு நிலையாகவே மறைத்து தனித்த ஜீவனை ஆன்ம பொருளிடமிருந்து மறைத்து அதை பற்றிய ஒவ்வொரு விவரமும் அவனுக்கு கிடைக்காதபடிக்கு திசை திருப்பி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும். புத்தி புத்தி நம்மள வெள்ள அழிச்சுட்டு போகும். கண்ணு வழியா பாக்குது, காது வழியா கேக்குது, உடம்பா வாழுது, எதிர்க்கிற உறவுகள் எல்லாம் உடம்பா நினைக்குது, தராதரம் இல்லாம எல்லாம் மனிதர்கள்ன்ற ஒரு கூட்டத்துல ஆட்டு சந்தை மாட்டு சந்தைன்னு அந்த மாதிரி மாடுகள்லாம் ஒன்னா இருக்கு, ஆடுகள்லாம் ஒன்னா இருக்கு, அந்தந்த இனம் அதே போல மனித இனம் மாதிரி அப்படி போட்டு வச்சிருக்கு. ஆனா நுட்பமாக இதையெல்லாம் இந்த மறைப்புகள் எல்லாம் எதனால வருது, இவைகள்லாம் என்ன அப்படின்னு விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா கொடுத்தவரவர் விஞ்ஞானத்தினுடைய கடைசி, அதாவது கடைசினா என்ன, எப்பவும் வந்து உள்ளுக்குள்ள ஆழ்ந்து அந்த ஆன்ம பொருள் இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு செய்யுள்லையும் முழு விஞ்ஞானமா கொடுத்து அது பண்ணுவதற்கு உண்டான வழியெல்லாம் கொடுத்துருக்காரு. கிருஷ்ண பகவானும் நானே நீ அடைய வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ம பொருளா தன்னை காமிச்சிருக்கார். அவ்வளவுதான். சயின்ஸ் வேற வேற விதமா பிரசன்ட் பண்றாங்க. அதுல ரமண பகவான் இப்படி பிரசன்ட் பண்ணிருக்காரு. பின்னாடி வந்த ரமண பகவான் பழுத்த ஆன்மஞானி, பழுத்த விஞ்ஞானம். இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதன் வந்து முழுவதுமாக தனது மனத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு உண்டான அத்தனை டெக்னிக்ஸும் குட்டி கொடுத்துருக்காரு. சோ அப்பேற்பட்ட நம்முடைய மகானே அவரதுல வந்து கிட்டத்தட்ட 900 செய்யுள் இருக்கு, ஸ்லோகங்கள் இருக்கு. எது பகவத்கீதையில ஒவ்வொன்றும் சாங்கிய யோகம், தியான யோகம், ஞான விஞ்ஞான யோகம், அவ்வளோ நுணுக்கங்கள் கொட்டி கொடுத்துருக்காரு பகவான். அவரும் வந்து அவருக்கு பிடிச்சது, பெரிய பெரிய மகான்கள் ஒன்றும் இல்ல, ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள் எல்லாம் அவருக்கு பிடிச்சதை எடுத்து தன் கைப்பட எழுதியிருக்கார். அது ஒரு புத்தகமே இருக்கின்றது. அதே போல தாயுமானவர், தாயுமானவர் சுவாமிகள் பெரிய மகான், அவருடைய புத்தகங்கள், அவருடைய பாட்டுக்கள்ல ஒரு 10 பாட்டு தான், 10 ஸ்லோகம். பகவத்கீதையில 42 ஸ்லோகங்கள். ஏன்னா விதவிதமான வகையில வந்து அர்ஜுனன்னு இன்னைக்கு நாம எல்லாம் அர்ஜுனர்கள். அன்னைக்கு கிருஷ்ணர் எப்படி சொல்லி கொடுத்தார்னு பாத்தீங்கன்னா, நானே 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 சொல்லிட்டு யுத்தகலத்துல ஆயிரக்கணக்கான வீரர்கள், பெரிய பெரிய அரசர்கள், சேனாதிபதிகள், தளபதிகள் அப்படின்ட்டு அவங்க நடுவுல ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு அவங்க மைண்ட் எல்லாம். இது வந்து டிரான்ஸ்மிஷன். கனவுல நம்மளுக்கு எல்லாம் டிரான்ஸ்மிஷன் தான் நடக்கும். கனவு கனவுல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில புலப்படாதது, அதுவும் முக்கியமா ஞான பாதையில போகும்பொழுது உள்ளதான் பொழியும், கனவுலயே பொழியும், அத்தனையும் அத்தனை தத்துவ உண்மைகளும் கனவுல பொழியும். எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி என்ன பண்ணாரு, எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே நின்று எவ்வளவு நேரம் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு மணி நேரம் இந்த 900 ஸ்லோகங்கள் மூலமாக கிருஷ்ணர் உபதேசித்தார் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு விவரமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா டிரான்ஸ்மிஷன் பூரா அர்ஜுனனுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல இதெல்லாம் வரப்போகுது. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள பிரெயின்லேயே சிப் வச்சிருவாங்க. இவ்வளோட எஸ்டி கார்டு வந்து ஒரு 1000 GB வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதை விட ஃபைனா, அதை விட சின்னதா சிலிக்கான்ல பண்ணி உள்ள வச்சுட்டாங்கன்னா நம்ம எதுவுமே படிக்க வேண்டாம். அந்த அந்த காலம்லாம் வரப்போகுது. நீங்க படிக்க வேண்டாம், நோய்கள்லாம் குணமாக்கி விடும், எல்லாம் நடக்க போகுது. எல்லாம் இது வரைக்கும் மனுஷன் வந்து ஒன்றுத்துலயும் முன்னேறாம கஷ்டப்பட்டு
மனத்தையும் புத்தியும் உபயோகிச்சு லீனியரா படிச்சதெல்லாம் இனிமே இருக்கவே இருக்காது, நோய்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது, சாவை எவ்வளவு நாள் வேணா தள்ளி போடலாம், சாவே இருக்காது, அந்த ஸ்டேஜ் எல்லாம் வேற வரப்போகுது. ஆனா போர் அடிச்சு போயிடும் வாழ்க்கை. ஏன்னா ஆன்ம ஞானம்னு ஆன்ம ஞானம் இருக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தி மூலமா கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மூலமாக சிப்ப பொருத்திக்கிறீங்களோ, என்னென்னலாம் பொருத்திக்கிறீங்களோ, இப்ப இதயத்துக்கு பேஸ் மேக்கர்னு ஒண்ணு வைக்கிறாங்க, பைபாஸ் சர்ஜரியும் முடிஞ்சு அதுவும் சக்சஸ் ஆல, அது வந்து ஏதோ எப்பயாவது நின்று போயிடும் போல் இருக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அது நின்று தானே டப்புன்னு அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அப்புறம் எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா ஸ்டீல்லையே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெயினுக்கும் அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஒரு சிம் கார்டில் நீங்கள் வந்து 1000 GB வைக்க முடிஞ்சதுன்னா கோடானு கோடி கம்ப்யூட்டிங் நடக்கிற இடம். ஸோ இந்த இடத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வழிகளில் ஆயிரக்கணக்கான மனங்களுக்கு விதவிதமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பகவான் கிருஷ்ணர். அதில் பகவான் ரசித்து தேர்ந்தெடுத்த செய்யுள்களை நம்ம இன்னிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷனும், எல்லாம் வந்து மெடிடேஷன். என்ன டைப் ஆஃப் மெடிடேஷன்னா, மெடிடேட்டரே இல்லாத மெடிடேஷன் தான் நம்மளுடைய வழிமுறை. ஏன்னா ஃபஸ்ட்டு மெடிடேட்டர் இல்லை, உங்ககிட்ட தியானிப்பவன் இல்லை, உங்க உடம்பு யோசிப்பவன் கூட இல்லை, உங்க உடம்பு வந்து உணர்ச்சி மயமானவன் கூட இல்லை அப்படின்னு எடுத்த உன்னையே எப்படி ஹெலிகாப்டர் அப்படியே தூக்குது, இருந்த இடத்துல இருந்து அப்படியே பிளேடு சுத்தி அப்படி தூக்குது இல்ல, வேற்று கிரகத்துல இருக்கிற விண்கலங்கள்லாம் கிராவிடேஷன் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு வருது, ஸ்பீட் ஆஃப் லைட் எல்லாம் கடந்து வருது. ஸோ அப்படியெல்லாம் விஞ்ஞானம் இருக்கு, இங்க வரப்போகுது, எல்லாம் நடக்க போகுது. நம்ம வாழ்க்கையிலேயே கூட பார்த்துருவோம், இல்லாட்டி வந்து திருப்பியும் பிறந்து வந்து பார்ப்போம், எப்படியோ நடக்கும். மொத்தத்துல நம்ம காணாமல் எதுவும் நடக்காது, ஆனா எல்லாமுமே வெளிமுகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். இதனால துளி கூட பிரயோஜனம் இல்லை. வெளிமுகம்னா என்ன, உங்க புத்தி நானாக இயங்குகின்றது, அதற்கு எண்ணங்கள் வந்து உதவி கொண்டே இருக்கின்றன, உங்க கை கால்களை வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் பண்ணி திருப்தி அடைந்தவராக, இன்பம் பெற்றவராக, துன்பத்தை தவிர்த்தவராக, நல்லவராக, கெட்டவர் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அது பேர் ஆன்மஞ்சம், ஆழ்ந்த உறக்கம். சரிங்களா, இதுதான் வந்து பகவான் அவர்களுடைய புத்தகம். எழுத்துக்கள் திரும்பி இருக்கும். தி ஒர்க்ஸ் ஆஃப் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி இன் இஸ் ஓன் ஹேண்ட் ரைட்டிங். ஸ்ரீ ரமண பகவானது கையெழுத்தில் அவரது நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின உள்ளது நாற்பதுலேருந்து எல்லாம் இருக்கு. ஆனாலும் மற்ற புத்தகங்கள், மற்ற மகான்கள், தாயுமானவர், ஆதிசங்கரர், கிருஷ்ண பரமாத்மா, இன்னும் சிலதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அற்புதமாக வந்து பகவான் தானே குறிப்பெடுத்து எழுதினது. அவருடைய கையெழுத்து வேற, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கையெழுத்து பிரதி. ஸோ இது ரமணாஷ்டமி கிடைக்கும், ரமண கேந்திரா எங்க இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்கும். இது வந்து இன்னொரு மேட்டர். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் செய்யுள் என்ன சொல்றாரு, அதாவது வந்து வேற வேற சாப்டர்லேருந்து மொத்தம் 42 செய்யுள்கள், எவ்வளவு செய்யுள்களை பார்க்க முடியுமோ அதை ஒட்டி வெட்டி பண்ணக்கூடியது சாரம், சாரமாக நாம் செய்வோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 ஒன்று சொல்றார், 2 சாப்டர்ல முதல் செய்யுள் சொல்றார். அதாவது என்ன ஆரம்பம், அந்த போர்க்களத்துல சஞ்சயன் அப்படின்னு சொல்லப்படுற திருதராஷ்டிரனுடைய தம்பியானவர் அப்படியே லைவ் ரிலே பண்றார். அவருக்கு வந்து அந்த மாதிரியான அந்த காலத்துல அந்த மாதிரியான பார்வை அருளப்பட்டு இருக்கு. எங்கேயோ யுத்தம் நடக்குது, அது அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற ஒரு மாதிரி, இப்ப கிரிக்கெட்டுக்கெல்லாம் எப்படி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறோம், அந்த மாதிரி அதுல பார்த்து துல்லியமாக இந்த பகவத்கீதையும் சஞ்சயன் தான் சொல்றாரு. அவர் மூலமா தான் வந்தது, அவருக்கு ஃபுல் ரிலே எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பவர் எல்லாம் இருந்தது. இப்ப நம்ம கிட்ட எல்லாம் கூட அந்த பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சஞ்சயன் கூறினான், பரிவும் கவலையும் நிறைந்து கண்ணீர் ததும்ப அமர்ந்து விட்ட அர்ஜுனனை பார்த்து மதுசூதனரான கிருஷ்ணர் பின் வருமாறு கூறினார். அதை மாத்திரம் சாம்பிளா பகவான் போட்டுருக்க. அதாவது என்ன, ஆடி போய் கிடக்கான், நில குலைஞ்சு கிடக்கான், வாழ்க்கை பூரா வந்து போராட்டம், நிம்மதியே இல்லை. நான் இருந்தா நிம்மதி இருக்காது, என்னுடைய குரூப் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. நான் என்னுடைய குரூப் எப்படி இருக்கும், உணர்ச்சிகளா இருக்கும், அந்த உடம்பையே நானாக அது நினைக்கும் பாவம் உணர்ச்சி மயமா தான், அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறது அது எண்ணம் இல்லாம இருக்கவே முடியாது. சோ எண்ணங்கள் வரும், குழப்பிக்கொண்டே இருக்கும்.
விபரீதமான உணர்ச்சிகளை மேலும் 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 உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லாம் அது பண்ணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூழல்ல நில குலைஞ்சு போய் ஃபைனல் முடிஞ்சு போச்சு, எல்லா ஆட்ட பாட்டங்களும் யுத்தத்தில் வந்து முடிஞ்சாச்சு, இப்போ வந்து எல்லா உறவுகளும் எதிர்க்க நிற்கிது, அந்த சங்கம் முழங்கிட்டார் இந்த சைட்லேருந்து கிருஷ்ணர், அந்த சைட்லேருந்து துரோணாச்சாரியார் வந்து அவரும் சங்கெடுத்து ஊதிட்டார், தே ஆர் அபவுட் டு ஃபைட். அந்த சமயத்தில் நில குலைஞ்சு அப்படியே தேரில் சரிஞ்சு உட்காந்துடுறோம், தேம்பி 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 அழறோம். எவ்வளோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பை பண்ணிட்டு அவரை தூக்குக்கு போட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, தனக்குத்தானேவா கோர்ட்ல எவ்வளவு வேணாலும் ஒத்துக்காம இருந்திருக்கலாம், அதையும் மீறி தண்டனை கொடுக்கப்பட்டு நாளைக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அந்த ராத்திரி முதல் ராத்திரி நினைச்சு பாருங்க, அடுத்த நாள் வந்து அவராக இருந்த அந்த நான் பாவங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போது அதை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு, உடம்பு, நான் என்பது உடம்பு, என்னுடைய என்பது உடம்பு. அந்த உடம்பு என்ன, நிறைய கதாபாத்திரங்கள், அம்மா அப்பா நண்பன் பிசினஸ் பார்ட்னர் அரசியல்வாதியை நம்பினேன், உறவுகளை நம்பினேன், எனக்கு எதுவும் புரியல, எல்லாம் எனக்கு அவங்கள நம்பினேன், வெளியில சுட்டி காட்டினாலும் சரி உள்ள நம்மளாவே ஏமாற்ற நான் நம்மளே ஏமாந்துருந்தாலும் சரி, நானே அறியவில்லை தெரியவில்லை புரியவில்லை சொன்னாலும் யாருக்கு அது பிரச்சனை, நானுக்கு தான் பிரச்சனை. ஸோ முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டியது என்ன, நான். ஸோ இந்த மாதிரியாக என்ன ஆயிடுது, அந்த நிலையில நிற்கிறோம், அடுத்த நாள் தூக்கு, அடுத்த நிமிஷம் தூக்கு, யுத்தம் ஆரம்பிக்கப்படுது, யாரோட, எல்லா உறவுகள் உறவுக்கு உறவு முட்டி மோத போறாங்க, இதுக்குன்னு யுத்தம்னே ஏதோ ஒரு விடை, அர்ஜுனன் சாகரான் இல்லாட்டி துரியோதனன் சாகரான் இல்லாட்டி மற்றவங்க சாகிறாங்க, பட் சாவு, சாவு நோக்கி என்ன வாழ்வுது அப்படின்னு எதுக்கும் எதுக்கும் தராதரம் தெரியாம இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையே இதுதானே. நாம் நம்ம நானை நம்பிதானே மோசம் போயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு செகண்டும் மோசம் போயிட்டு இருக்கோன்றது வந்து எப்படி உணர்த்துறது, முடிந்த வரைக்கும் நான் வந்து பாயிண்ட் பிளாங்க்ல வந்து சொல்றேன், சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருங்க, உள்ள வளர்க்காதீங்க, அப்பதான் நீங்க வந்து அந்த பொக்கிஷமான ஆன்ம பொருளை வந்து உணர முடியும், நான் அடங்கினாதான் ஆன்ம பொருள் தானாக வரும். இந்த நான் பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் பின்னாடியே நிற்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நிலையில் அந்த ஸ்லோகம் வந்து அவனுடைய நிலையை உணர்த்துகின்ற ஸ்லோகம். அப்புறம் அடுத்தது வந்து பகவான் வந்து நேரடியாக என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது சாப்டர்லேருந்து நேரம் வந்து இஸ் கோயிங் டு 10th சாப்டர், இல்லை 10th இல்லை 13th சாப்டர், 13th சாப்டரில் ரெண்டாவதும் மூணாவதும் அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்ய அபீதி அபிதீயதே ஏதத்யோ வேதி தம் பிராகுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. சமஸ்கிருதத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறது என்னன்னா, இந்த உடல், இந்த உடல் என்ன என்று அழைக்கப்படுகின்றது, க்ஷேத்திரம், இது ஒரு க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா என்ன, ஒரு ஃபீல்டு, புண்ணிய க்ஷேத்திரம் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ஷான்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம், இதுல வந்து மூல வார்த்தைகள்னு வாங்க, தாத்துக்கள்னு வாங்க, தாத்து ரூட் வேர்ட்ஸ்னு வாங்க, ஷானாலே வந்து நாசம்னு அர்த்தம், க்ஷேத்திரம் எதை நாசம் பண்ணுதுன்னா புண்ணிய க்ஷேத்திரம் எதை, எதுக்கு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போறோம், திருவண்ணாமலை ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், திருப்பதி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், காசி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் அந்த க்ஷான்றது என்ன, எதை நாசம் பண்றது, புண்ணிய புண்ணி அதாவது பாபங்களை நாசம் பண்ணி புண்ணியத்தை அருளுவது புண்ணிய க்ஷேத்திரம், க்ஷேவோட திரம் அதாவது திரான்ற வார்த்தை தான் முக்கியம், திரான்னா காப்பாற்றப்படுதல், அதுக்கு முன்னாடி க்ஷே இருக்கு, க்ஷேத்திரம்
கஷேத்திரம்னா வந்து திரான் பாதுகாக்கப்படுது. எதுலேருந்து பாதுகாக்கப்படுது? க்ஷேத்திரமே பாதுகாக்குது. எதுலேருந்து பார்க்குது? பாபத்துலேருந்து பாதுகாக்குது. புண்ணிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் பாபத்துலேருந்து பாதுகாக்குது. இன்னொன்று சொல்லுவாங்க, போர் வீரர்கள் எல்லாம் க்ஷத்திரியர்களாக இருப்பாங்க, அதுலேயும் த்ர சக்திரியன், த்ர யாரு? ஒரு மனிதன், அவனுக்கு உடல் பலம், வீரன் அவன். அவன் நம்மை வந்து நாட்டினுடைய ஆர்மியில நான்கு விதமான படைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கின்றான். அவனை க்ஷத்திரியன் சொல்லுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அந்த த்ரான்ற ரூட் ஒருத்தன். அத போல இங்க என்ன சொல்றாரு, இந்த இந்த க்ஷேத்திரத்தில், எந்த க்ஷேத்திரம்? வெறும் உடம்பு இல்ல, மூன்று உடல்கள் இருக்கின்ற. இந்த பாட்டை பகவான் ரொம்ப ரசிச்சிருக்காரு. அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்லைடையும் நான் தயாரிச்சிருக்கேன், அதையும் பார்ப்போம். பகவத்கீதையின் ரமண விசாரம் எல்லாம் சாரமா நம்ம குயிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்கோம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு வட்டத்துல, எனக்கு லெஃப்ட் சைடு, உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கலாம். ஸோ கருப்பு வட்டத்துல க்ஷேத்திரஜ்ஞன், க்ஷேத்திரஜ்ஞன்னா யாரு? உண்மையான ஆன்ம பொருள் நம்மளுக்குள்ளெல்லாம் இப்பவே இருந்துகிட்டு இருக்கு, சதா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தூங்கினாலும் சரி, மரணித்தாலும் சரி, பிறந்தாலும் சரி, மயக்கம் போட்டு விழுந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆன்ம ஞானம் கேட்டு அப்படியே சமாதியில உட்கார்ந்து சும்மா இருந்து அப்படியே மெய்ப்பொருளை உணர்ந்தாலும் சரி, எங்க போய் நீங்க ஐக்கிய மாறீங்க? நீங்க தான் அந்த க்ஷேத்திரஜ்ஞன், அதாவது அந்த தலத்தை, தலத்தை ஆளுபவன். எந்த தலம்? மூன்று உடல்கள். என்னென்ன உடல்கள்? ஸ்தூல, இரண்டாவது படம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது ஸ்தூல பௌதீக உடல். நம்ம உடம்பு பாக்குறோம்ல, உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அது தூல பௌதீக உடல். அதுல என்னென்னலாம் இருக்கு? அஞ்சு ஞானேந்திரியங்களுக்கு, கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடுகை உணர்ச்சி. அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள்ன்றது கால்கள், கைகள், வாக்கு. பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் பேச முடியும், அது மூலமாக இயக்கி வைக்க முடியும். ஸோ வாக்கு, அப்புறம் குதம், பிறப்புறுப்பு, இதெல்லாம் கூட நம்மளை வந்து கழிவுகளை வெளியேற்றி பிளஸ் அது இது புணருதலுக்கும், புரியுதுங்களா? அதுல ஏதோ இன்பம் அடைகிற மாதிரி. ஸோ இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் கிளியரா மூன்று உடல்கள் இருக்கின்றன. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைடு, எனக்கு ரைட் சைடு, உங்களுக்கு லெஃப்ட் சைடு, சின்ன கருப்பு ஓட்டம் இருக்கு. அதுல பிரபஞ்சம், பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமுமே இந்த மூன்று உடல்கள் அடிப்படையில். அந்த ப்ளூ, ப்ளூவா போட்டிருக்கேன் பாருங்க, பெரிய வட்டம், அதுல நான் பாவம் எழுதிக்கேன், அதுதான் காரண உடல். நான் பாவம் காரணம் ஏன்னு அது சொல்லப்படுறதுன்னா அது ஆழ்ந்த உறக்கமே. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நான் பாவம் வந்து அறியாமை மயமாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்துல ஆழ்ந்த உறக்கத்தையே யாருமே விசாரிக்கவே இல்லை. விஞ்ஞானிகள் கூட இன்னைக்கு கூட விசாரிக்க தவறிக்கிட்டே இருக்காங்க, கிட்ட போறாங்க. தனியா முழு முதலாக இருக்கின்ற அந்த பரிபூர்ண நான்பாவம், ஆன்ம பொருள், க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்றத அவங்க கூட கிட்ட போயிட்டு சிங்கே பண்ண தெரியாம அதை பார்ட்டிகல் பிசிக்ஸாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க பிரஜைன்னு தான் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, கான்சியஸ்னஸ் சொல்றாங்க, மனம்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது ஆன்ம பொருள்ன்றது வந்து அவங்களுக்கு பிடிபடவே மாட்டேங்குது. ஆனா நம்ம வந்து இந்தியால மகோன்னதமா அனைத்து ஞானியர்களும், அனைத்து மகான்களும், அனைத்து சித்தர்களும், ஷீரடி சாய்பாபாலேந்து ராகவேந்திரர்லேருந்து ராமபிரான், கிருஷ்ணர், புத்தர், ப்ராஃபெட் முகமது, ஜீசஸ், மதங்கள் எல்லாம் கடந்தவர்கள். அவர்கள் எந்த மதத்தையும் ஆரம்பிக்கவில்லை. கீழே வந்தவன் அதை என்னமோ ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி மதமா ஆக்கிவிட்டான், புரியாமல். மதம்னாலே கருத்துன்னு அர்த்தம். ஸோ இப்படி விழிப்பு நிலையில அந்த கருப்பா முன்னாடி தெரிகிற நடு வட்டத்துல ஸ்தூல பௌதீக உடல், பௌதீக உடல், அப்புறம் புத்தி மனம் சூக்கும உடல். இப்ப வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் இயக்குவது எது? உள்ள இருக்கிற புத்தியில இருக்கிற உணர்ச்சிகள், மனத்துல இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அவைகள் தான் சூக்கும உடலாக இருக்கிறது. அப்புறம் நான் பாவம் அதுக்கு பின்னாடி மறைஞ்ச கிடக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த ஸ்தூல பிரபஞ்சமே இல்லாம போயிடுது. சூக்குமா உங்களுக்கு ஒரு நினைவு இல்லை, உணர்ச்சி இல்லை.
அப்புறம் அகந்தையும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன, அவைகளுக்கு இருப்பே இல்லை, அதனால அவைகள் இல்லை. அதனால உற்பத்தி பண்ணப்பட்ட பிரபஞ்சம் அதுக்கு முன்னாடி ஓடிப்படுது. ரைட் சைட்ல கடைசி ரவுண்டு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது அடியோட ஓடிப்படுது. இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த ரெண்டுல தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த சென்டர் வட்டத்துக்கும் எனக்கு ரைட் சைடில் இருக்கிற வட்டத்துக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கடைசி சின்ன வட்டத்துக்கும் பிரபஞ்சப்பட்ட வட்டத்துக்கும் எல்லாமுமே வந்து பொய்கள். கம்ப்ளீட் குரூப் நான் பாவமே இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அது உணர்ச்சியாக மாறுது, அதுக்கப்புறம் எண்ணமா மாறுது. இதெல்லாம் ஆழ்ந்த உரத்தில் நடக்கிறதே இல்லை. ஆனால் அங்கே தூயதாக அது இருந்துகிட்டே இருக்கு. அது இருக்கிற சந்நிதியிலேயே இந்த மறைப்புகள் நடக்கிறது. அது பேர் தான் விழிப்பு நிலை. அதனால தான் நம்ம இந்த சாத்தியக்கூறும் உணர்ந்தவர் ஒருத்தர் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நேரடியாக உணர்ந்துடலாம். அவ்வளவே தான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த சைடில் தான் இருக்கீங்க. எல்லாருமே பிரபஞ்சமே இங்கே தான் இருக்கு. அதனால தான் பிரபஞ்சத்துக்குள்ள இந்த மனம் மூன்று உடல்களாக எப்பப்பாரு இருந்துகிட்டு இருக்கு. ஒன்னுத்த ஒண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. அகந்தைய வந்து சூக்கமும் மூடிக்கிட்டு இருக்கு. சூக்கமுமான அகந்தையும் சூக்கமுமான புத்தி மனத்தையும் ஸ்தூலங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. இப்ப விழிப்பு நிலையில நம்ம இருக்கோம். ஆனாலும் நம்ம ஆன்மீகம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையால் நம்மளுடைய சுரூபம் என்ன? இந்த சேத்திரஜன் பரிபூர்ண நான்பாவம் ஆன்ம பொருள். இது பொய்யான நான்பாவம். இது வந்து உணர்ச்சியை பிடிச்சிக்குது, இல்லாட்டி எண்ணத்தை பிடிச்சிக்குது, இல்லாட்டி உடம்ப பிடிச்சிக்குது, இல்லாட்டி உலகத்தை பிடிச்சிக்குது. இப்படி இதனால சார்ந்து 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 விழிப்பு நிலை மாதிரி தனியா வந்துட்டு போகுது. இதுக்கு நடுவுல இன்னொன்னு கனவா இந்த உலகமே தேவையில்லைன்ற மாதிரி தன்னையே கனவாக காண்கின்றது. ஆனா இவைகள் ரெண்டுமே ஏற்ற ஆழ்ந்த உறக்கம்னு ஒண்ணு இருக்குது. அங்க வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம், அதனால தினம் தினம் தூங்கி எழுந்துக்கிறோம். இப்ப மிக மிக பொறுப்புடன் நம்மளை நாடி நம்மளையே பொய்யான எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி மையங்களையும் தாண்டி அப்படியே பார்த்தோன்னா அவைகள் விழுந்துடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து சேத்ரஜன் பரிபூர்ண நான்பாவம். சேத்ரஜன்னா யாரு? இந்த தேகத்தை அறிபவன், தேகத்தை உணர்பவன், தேக இருப்பை உணர்பவன், எண்ண இருப்பை உணர்பவன், புத்தி இருப்பை உணர்பவன், அகந்தை மயமாக உள்ளுக்குள்ள உங்களுக்கு கோபம் வந்தது வச்சிருந்த அந்த கோபத்தை உணர்பவன், அவன் தான் சேத்ரஜன். ஆக்சுவலா அவனன்றி இவைகளுக்கு இருப்பு இல்லை. அதை வந்து நம்ம உணர்றதுக்கு நம்மளுக்குள்ள நம்ம திரும்பினாதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து உணர்ச்சி வரும்பொழுதும் எண்ணம் வரும்பொழுதும் நிறைய சத்தங்கள் உள்ள பேச வரும்பொழுதும் பேசுபவன் நான் பாவம். அவன் யாருன்னு அப்படி பார்த்தீங்கன்னா அது விழுந்துட போறது, அவ்வளவுதான், சைலன்ஸ் வரப்போகுது. அப்ப நீங்க உண்மையான அறிபவனா சேத்ரஜனாவே மாறிடுறீங்க, பரிபூர்ண நான் பாவமாகவே மாறிடுறீங்க, ஆன்ம பொருளாவே இருக்கீங்க. மூணு மூணு வேற வார்த்தை இல்லை, வேற வேற விதமா கிருஷ்ணர் பிரயோகிச்சத பகவான் ரசிச்சிருக்கார். இப்போ நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க. நீங்க பண்ணுங்க, அதற்கப்புறம் மீதி வந்து ஒரு ரெண்டு செய்யுளை நம்ம பார்ப்போம். இல்லாட்டி வந்து இன்னும் ஒரு செய்யுளை கூட பார்த்துடலாம். அடுத்த செய்யுள் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது இந்த தேகத்தை மூன்று விதமான தேகங்கள் சொன்னேன், ஸ்தூல பௌதிக உடல், சூக்கும மன உடல், அப்புறம் காரண அகந்தை உடல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் நீங்க இப்போ பார்த்தீங்க. அதுல வந்து ரெண்டாவது இதில் என்ன சொல்றாருன்னா, அதாவது மூணாவது செய்யுள்ள, பரதகுல தோன்றலே எல்லா உடல்களிலும் எல்லா உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான் பாவம்னு சென்டர்ல போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நான் பாவம் வந்து எழுந்துக்கும் போதே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போதே என்னாவது உணர்ச்சி மயமா எழுந்துக்குது. அப்படியே எண்ணங்களை போட்டு பேச ஆரம்பிக்கிறோம் உள்ளுக்குள்ள. ஃபஸ்ட்டு தனியாக விவகரிக்கிறோம், உள்ளுக்குள்ளே விவகரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வெளி உலகத்தில் இருக்கிற காட்சிகளும் அதுக்கு உண்டான பெயர்களையும் எல்லாத்தையும் ஸ்தூல பௌதிக உடல் பேசுது, நினைக்குது, விவகரிக்குது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மூன்று உடல்கள் வந்து அறியாமை மயமா உள்ளுக்குள்ளே தூங்கும்போது ஒத்தருமே இல்லையே, இங்கே பிரபஞ்சமாகவும் நான் தனி மனமாகவும் இங்கே இருக்கின்றேனே அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட படாம இருக்கு. ஆனா உணர்ந்தவர் இருக்கும்போது இந்த சந்தேகத்தையும் நீக்கி எங்க இருக்கணுமோ அங்க உங்களை இருக்க வைக்கிறார். இதுதான் வந்து அடுத்த மூணாவது செய்யுள்ளவர் சொன்னது. இப்ப நீங்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்லும் பொழுது கண்ணை திறந்தால் போறோம். 7:20 ஆகுது. இமீடியட்டா நீங்க வந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு தலையை மட்டும் சாய்க்காமல் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஆழ்ந்து, என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாம், எந்த விவரத்தையும் நீங்க உள்ள நினைச்சுக்க வேண்டாம், பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே என்ன பொருள்னு பேசாதீங்க, அப்படியே இருக்கு. நான் சொல்லும் போது கண்ணை திறந்தால் போதும்.
சிறிது அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக கண்களை திறக்காதீர்கள். உள்ளிருக்கும் சாரம்தான், உங்ககிட்ட இப்ப இருக்கிற சாரம் தான் இந்த ஜீவன், ஜீவத்துவம். இதுதான் வந்து விதவிதமான உடல்கள்ல கொடுத்தனம் நடத்துது, மறையுது, தோன்றுது, தூக்கத்திலையும் மரணத்திலையும். பிறப்புல கூட உடனே வரதில்லை, சும்மா வந்து அங்கே ஸ்டேஷன் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நாளா அப்படியே அது அதனுடைய அறிவுக்கு ஏற்றா போல அகந்தை தடிக்க ஆரம்பிக்குது, மனம் பெருகுது, புத்தி பெருகுது. இந்த சாரம் வந்து உண்மை அல்ல, இதனால தான் கடை புல் அப்படின்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில். உள்ளே கடந்துரு, இதுதான் இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷமான நேரடியான ஆன்மீகம். இதெல்லாம் குழப்பமே கிடையாது நம்ம ஞானியர்களுக்கு. இந்திய நாட்டிலையும் அதுதான். இது வந்து வந்துட்டு போறவன் விருந்தாளி, காத்தால ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு உணர்ச்சியிலேருந்து வந்துட்டு ஓடி போடுறான். தூக்கத்தில் ஓடி போயிடுறான், மரணத்தில் இந்த உடலை ஓடுறான், அவ்வளோதானே தவிர திருப்பி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். தூக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா உடம்பாக கிடக்கு, அவ்வளோதான். அப்புறம் உள்ளமாக வரும் காத்தால உணர்ச்சி எண்ணங்கள். அந்த உணர்ச்சி எண்ணங்கள்லாம் நம்ம இல்லை, உடம்பும் நம்ம இல்லை. உணர்ச்சி எண்ணங்கள் தான் உடம்பு, உலகமாக இருக்கு. இப்போ ஒரு 5-10 மென்மையான சுவாசங்களை எடுத்துட்டு மென்மையாக சுவாசித்து விட்டு உங்கள் உள்ளங்கைகளால் முகத்தை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு கண்கள் மேலே உள்ளங்கைகளை வச்சு கண்களை உள்ளேயே திறந்து புற வெளிச்சத்துக்கு பரிச்சயப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மிக மிக மெதுவாக கண்களை திறந்து விடுங்கள். இன்றைக்கு இந்த 4வது செய்யுள்ள பகவான் என்ன கொடுத்தது, கிருஷ்ண பரமாத்மா கொடுத்ததை பகவான் கொடுத்துருக்கார். அது வந்து சாப்டர் வந்து 10, 4வது செய்யுள். 10வது சாப்டர்ல 20வது செய்யுள் ஸ்லோகம். அகமாத்மா குடாகேச சர்வபூதாஷய ஸ்தித அகம் ஆதிஷ மத்தியம் ச பூதானா மந்த ஏவச்ச. அதாவது சகலத்துக்கும் உணர்வு மையம், சத்தியமான நீங்காத இருப்பு மையம், அப்புறம் அறிவு. அந்த அறிவுக்கு வடிவம் கிடையாது, நம்ம உணர்ச்சி வந்து வடிவம் பெறுகிறது. நான் வந்த உடனே வந்து உணர்ச்சி கோபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிது, சந்தோஷத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிது, வெறுப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிது, விருப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிது. நான் மாத்திரம் இல்லாமல் இருந்ததுன்னா பாருங்கள், உணர்ச்சி அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும், அனாதையாக போயிட்டு இருக்கும். இப்போ லூசன் பண்ணுறது தான் கம்ப்ளீட்டாக, நான்னுடைய இதை குறைக்கிறது. இதை தான் வந்து சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் எழுதியிருக்கார், வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்ல. ஆண்டவன் இறைவன் கடவுள், எல்லா வார்த்தையும் பாருங்க பலமான அர்த்தம் பொதித்த வார்த்தைகள். ஆண்டவன்னா யாரு, ஆள்பவன். எதை ஆளுகின்றான், அப்படிய ஸ்பேஸ் அந்நியமே விட்டு வைக்கல, ஸ்பேஸா இருக்கும் தன்மையெல்லாம் அன்னியமா இருக்கு. அதனாலதான் தூக்கத்துல ஸ்பேஸ் கிடையாது, டைம் கிடையாது. ஸ்பேஸ்ல ஒரு ஆட்டம் வந்துடுச்சுன்னா அந்த ஆட்டம்குள்ளேயே டைம் இருக்கு, ஏன் வரணும். இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் எல்லாம் எந்த காலத்துல போய் சேருது, நம்ம மெய்ஞானிகள் இந்திய நாட்டில் பிறந்த அத்தனை மெய்ஞானிகள் ப்ராஃபிட் முகமெடும் ஜீசஸும் சகலமானவர்களும் உணர்ந்திருக்காங்க. ஆனால் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்க பிராரப்தத்தில் வந்திருக்குதுன்னா எண்ணங்கள் உணர்ச்சிகள் எப்போ பார் டென்ஷனில் இருக்கிறதுன்னு ஆதிகாலத்துலேருந்து இந்த மனித சமுதாயம் அப்படி வந்துடுச்சு, அதனால அவங்க புரியாமல் அப்படி போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் அமைந்திருக்கும் ஆத்மா நானே, எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. என்னங்க ஆரம்பம், நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ சில தருணங்களாவது உணர்ச்சியற்று எண்ணமற்று இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல இப்போ உணர்ச்சி வந்திருக்கு, அது எங்கேருந்து வந்தது,
அது ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வருது இல்லை, அந்த ஒன்றுமே இல்லாத இடம் உணர்ச்சி மயமாக இப்போ நீங்கள் உங்கள் பெயரோடையும் உங்கள் வடிவத்தையும் உங்கள் வீட்டையும் உலகத்தையும் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வராத தருணங்கள் உங்களுக்குள்ளே ஓயாமல் இருக்குல்ல, அதுதான் அதாவது எண்ணம் உதிக்காத இடம் ஆரம்பம். புரியுதுங்களா? எண்ணம் உதிச்சாலும் அதுக்கு அடித்தளத்தில் இருப்பது உணர்வு, அது அசைவதில்லை. எண்ணம் அசைவிக்கிறது நம்மை, உணர்ச்சி அசைவிக்கிறது நம்மை. உண்மையில் நாம் அச்சலம், மௌனம், இதெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே எடுத்து உண்டு கழிக்கணும். இது வந்து உணர்ந்தவர்கள் தான் வழி நடத்தி அழிச்சிட்டு போகணும். உங்க சிரத்த, உங்களுடைய நேர்மை, உங்களுக்கு இது ஒண்ணுத்த தவிர எனக்கு இந்த பிறவியில வேற வேணும், வேற ஒண்ணும் வேணாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுல இருந்துகிட்டே எல்லாத்தையும் பண்ணலாம். ஏன்னா பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்கிறதுக்கு இது எஸ்கேப் ரூட்டே கிடையாது. இது வழியா எங்கேயாவது எஸ்கேப் கிடைக்குமா? நம்ம இந்து மதத்திலேயே வந்து பல விதமான விரதங்கள்லாம் இருக்கு, ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிறது, வேற ஏதானு ஒரு இது பண்றது, அப்படி இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் கூட என்ன ஆகுது, எஸ்கேப் ரூட்டா உபயோகப்படுத்த முடியும். அப்ப ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் அந்த சமயத்துல இன்னும் புரியுது, அது வீடே கலகலக்கும். ஒருத்தர் ஐயப்பன் மாலை போட்டார்னா வீடே கலக்கும். இது வந்து நீயே, அது நீயே அந்த பொருள். அதுக்குதான் நம்ம வந்து அந்த ஸ்லைட போட்டோம். சோ எல்லாரும் நன்றாக அனுபவித்திருப்பீர்கள். நாளைக்கும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் கலந்து கொள்ள வையுங்கள். இதை வந்து ஒட்டு மொத்தமா உலகத்துக்கே எடுத்துட்டு போற பொறுப்பு நீங்க நீங்க கழியுங்கள், நீங்கள் பரப்புங்கள். சொல்லுங்க, கப்பலே பண்ணாதீங்க. என்ன யாருக்கு, அதாவது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. புத்து வெளியில தெரியும், வெறும் சாதாரண சாரப்பாம்பு இருக்கலாம், நாகப்பாம்பு இருக்கலாம், எது என்னன்னு தெரியாது. அது போல மனம் புத்தியில என்னென்ன டைப் வாசனைகள் இருக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம இலக்கணத்தை படைச்சு வாழவும் வாழ்ந்து கழிக்கவும் கழித்து பிறருக்கு உதாரணமாக இருந்து விட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு இந்த உடம்புக்கும் இந்த பொய் உயிருக்கும், ஏன்னா அதுதான் இதை கொடுத்துருக்கு. அறியாமையும் பரம்பொருள் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறது எது, இந்த மாதிரி உங்களை கேட்க வைத்து, உங்களை ஆட்பட வைத்து, ஒரு ஒரு நானோ செகண்ட் நீங்க அந்த தொட்டிருந்தீங்கன்னா கூட அது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது ஒன்றுதான், சுயமான அறிவு, சுயமான இருப்பு, சுயமான இது. பிரபஞ்சத்துக்கே இருப்பில்ல, எல்லாம் இல்யூஷன். ஆட்டம் இஸ் அன் இல்யூஷன், குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது. ஆட்டம் இஸ் அன் இல்யூஷன், அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட வார்த்தைகளை ஜோடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றுத்துலேயும் ஒன்றும் இல்லை. இதை வந்து அவங்க வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவங்க வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம இங்க விருந்தாக கழிப்போம். இந்த அளவில் நான் முடித்து கொண்டு நாளை மீண்டும் 6:30 மணிக்கு வந்திருக்கோம் குறைந்தது. நல்லது.